Hi friends, welcome to Kids Version World. இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இது பாத்தீங்கன்னா ஒரு பழைய நைட்டி. இந்த பழைய நைட்டியை நம்ம எப்படி ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டோர்மேட் அண்ட் பாட் ஹோல்டர் ரெண்டு பொருள் வந்து இந்த ஒரு நைட்டியில வந்து நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா, இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, டோர்மேட்கான கட்டிங் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். இதனுடைய இந்த பாட்டம் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த நைட்டியுடைய பாட்டம் போர்ஷன், அதை வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு நமக்கு எந்த மாதிரி சைஸ் வந்து நமக்கு தேவையோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதனுடைய அந்த கீழே இருக்கிற போர்ஷன் பாத்தீங்கன்னா விரிவா இருக்கும், ஹிப் லைன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மெஷர்மெண்ட் வந்து குறைவா தான் இருக்கும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பாத்தீங்கன்னா டோர்மேட்கான கட்டிங், இவ்வளவுதான். இதுல நீங்க சர்க்கிள் ஷேப் பண்றதுனாலும் பண்ணலாம், ஓவல் ஷேப்னாலும் நீங்க பண்ணலாம். இது வந்து நான் பேசிக் மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா, இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதனுடைய அந்த பாடி போர்ஷன்ல வந்துட்டு துணி மீதம் இருக்கு இல்லைங்களா, அதையும் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாம பாட் ஹோல்டரா வந்துட்டு நம்ம மாத்த போறோம். இத மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன அளவுல தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க ஒரு ஏதாவது ஒரு டூல் இத மாதிரி ஏதாவது பிளேட் அதை மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் வந்து வரைஞ்சுக்கோங்க. நான் வந்து ரெண்டு சர்க்கிள் வரைகிறேன். இது பாத்தீங்கன்னா இதனுடைய பாடி போர்ஷன்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு துணி இருக்கு. ஓகேங்களா, அப்ப நமக்கு நாலு பீஸ் வந்து இதுல கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த சர்க்கிள் ஷேப் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல வந்துட்டு கறி துணி இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படின்னாலும் அதை வச்சு நம்ம எடுக்கும் பொழுது அந்த ஆவியெல்லாம் வந்துட்டு கையில படும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாம இது ரொம்பவே சேஃபா இருக்கும் நமக்கு. அப்புறம் என்னன்னா, நம்ம போய் கடையில வாங்குறதுக்கு பதிலா நம்மளே இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கும் வந்துட்டு ஓகே இது வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணது அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌடாவும் இருக்கும் இல்லைங்களா. ஓகே, இப்போ கட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த டோர்மேட் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதனுடைய ஒரு எட்ஜை உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணிட்டேன், அதனுடைய இன்னொரு எட்ஜ் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கத்தில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வந்து க்ராஸ் லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், முற்றிலும் ஆப்ஷனல் தான். ஓகேங்களா, நீங்கள் வேணும்னா இந்த லைன் போட்டு தையல் போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மாவே வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் வந்து இந்த மாதிரி க்ராஸ் லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் கூட கிராஸ் லைன் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து பிளைனா இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஸோ அதனாலதான் வந்துட்டு நான் இந்த மாதிரி கிராஸ் லைன் போட்டு அதுல வந்து நான் வந்து தையல் போட போறேன். ஓகே, இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற இந்த லைன்ஸ்ல எல்லாம் நம்ம தையல் போட போறோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோர்மேட்லாம் வந்துட்டு கடையில் போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படினாலும் நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக வாங்குறதுனால ஒரு 100 ருபீஸ் அந்த மாதிரிலாம் ஆகும். பட் இது வந்துட்டு நம்ம தூக்கி போடுற வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த மெட்டீரியல் வச்சு தான் நம்ம வந்து இந்த டோர்மேட் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ பாருங்கள் நான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பிளெயினாக, அதாவது நீங்கள் அதே மெட்டீரியலில் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அதில் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக வேணுங்கிறதுக்காக இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக் வந்து ஒரு 5 இன்ச்சஸ் அந்த மாதிரி வந்து அகலத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சுற்றி வந்து பைப்பிங் மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த பிளெயின் மெட்டீரியல். ஓகேங்களா, பாருங்கள் இதனுடைய உள்பக்கத்தில் வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுகிட்டே வரப்போகிறோம். நார்மலாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி அடித்து திருப்போம் இல்லைங்களா பைப்பிங்கெல்லாம், அதே மெத்தடில் தான் வந்து இதையும் நம்ம தையல் போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதனுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்துட்டு இதை வந்து நான் தச்சு ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இதனுடைய ஒரு பக்கத்தில் இது மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம் இந்த பிங்க் கலர் பீஸ் வச்சு.
ஓகே, இப்போ தைச்சிட்டோம். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம தையல் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ அப்படி இதை திருப்பிட்டு இதை இந்த பிங்க் கலர் துணியை இந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த பிளைன் ஃபேப்ரிக் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா, பாருங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லைங்களா. கொஞ்சம் வந்து கான்ட்ராஸ்டான கலர் வந்துட்டு சைடில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கு நமக்கு பார்க்குறதுக்கு. சேம் இதே மெத்தடில் இதனுடைய இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நான் ரெண்டு பக்கமுமே தையல் போட்டுட்டேன். இப்போ இதனுடைய மேல் பக்கமும் அதனுடைய கீழேயும் வந்து எப்படி வந்து தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதனுடைய மேல் பக்கத்தில் துணி வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த பிங்க் கலர் துணியை ஒரு ஃபோல்ட் பண்ணி இதனுடைய ஓரத்தில் தையல் போட்டுட்டேன் வரேன். அதுக்கப்புறம் இந்த எட்ஜு வரும் பொழுதும் கூட எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணிட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ சேம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணமோ அதே மெத்தடில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி இந்த மேட்டினுடைய இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. ஓகே, பாருங்க இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுட்டே வரலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்துட்டு நம்ம ஒரு பழைய நைட்டியில் டோர்மேட் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட் ஹோல்டர் ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா, பாருங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நாலு பீஸ் கட் பண்ணியிருக்கோம். நான் இந்த மாதிரி திக்கான பீசஸ் வந்துட்டு லைனிங் ஃபேப்ரிக் வந்து ரெண்டும், அதுக்கப்புறமா திக்கான பேண்ட் மெட்டீரியல் ரெண்டும் வந்துட்டு அந்த சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த இன்னொரு ரெண்டு பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இதே மாதிரி ரெண்டு லைனிங் பீஸும் ரெண்டு பேண்ட் மெட்டீரியலும் கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, சென்டரில் லைனிங் பீஸ், அதுக்கு மேலே வந்துட்டு ரெண்டு பக்கமும் கீழே மேலே பேண்ட் மெட்டீரியல், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த நைட்டி மெட்டீரியல் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறது, அதையும் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, சேம் அதே மெத்தடில் நான் வந்துட்டு இந்த ரெண்டு பீஸ்லேயும் வந்துட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுலேயும் கூட நம்ம டோர் மேட்டில் எப்படி வந்துட்டு லைன் போட்டு அதில் தையல் போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் நான் தைக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம், இது கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். ரெண்டு பீஸ்லேயும் சேம் அதே மெத்தடில் நான் தையல் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஃபேப்ரிக் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ரெண்டு பீஸும் வந்துட்டு நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இதனுடைய உள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாலு துணி இருக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ரா எட்ஜு வந்துட்டு அந்த சர்க்கிள் பீஸினுடைய ராயட்ஜோட பிளேஸ் பண்ணி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சுற்றி வந்து தையல் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு டிசைன்ஸில் வந்து நம்ம பண்ணலாம். இது வந்து பாருங்க, நான் வந்து பேசிக் மெத்தட் தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி நான் தையல் போட்டுட்டோம்.
இப்போ இது சுற்றி பாத்தீங்கன்னா அந்த ரா எட்ஜஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனால அது வந்துட்டு நமக்கு பார்க்கும் பொழுது அவ்வளவு லுக்கா இருக்காது. சோ அதனால இதுல பாருங்க, இந்த மாதிரி பிளெயின் பீஸ் கிராஸ் பீஸ் 1.5 inches எடுத்து வச்சிருக்கேன். இத நான் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்க போறேன். ஃபோல்ட் பண்ணி பிளேஸ் பண்ணி சுற்றி வந்து தையல் போட்டு ஒரு பைப்பிங் மாதிரி ஸ்டிச் பண்ண போறேன். ஓகேங்களா, இது சுற்றி தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டும் இதை திருப்பி நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி தச்சு விட்டுறலாம். ஓகேங்களா, நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, இந்த பார்ட் ஹோல்டரில் வந்து நிறைய வந்து டிசைன்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு அதே மாதிரி தான் வந்து டோர் மேட்டும். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரியான வீடியோஸும் கூட உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம தைச்சிட்டோம். இதை இப்போ திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி சுற்றி தையல் போட்டுட்டே வரலாம். பாருங்க, இந்த மாதிரி சுற்றி தையல் போடலாம். பாருங்க, நமக்கு பாட் ஹோல்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுல வந்து சின்ன ஒரு ஹேங்கிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த பிளெயின் மெட்டீரியல் பாருங்க, 3.5 inches அகலமும் 6 inches வந்துட்டு உயரத்துலையும் வந்துட்டு நான் வந்து துணி கட் பண்ணியிருக்கேன். அது இந்த மாதிரி ரா எட்ஜஸ் எல்லாம் உள்ள போற மாதிரி ஃபோல்ட் பண்ணி இது ஒரு தையல் போட்டு அதை வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணி இதை நமக்கு எந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி தையல் போட்டுக்கலாம். பாருங்க, ரொம்பவே சிம்பிளாக வந்துட்டு நம்ம ஒரு பாட் ஹோல்டர் ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கிச்சனில் பாருங்க கறி துணி யூஸ் பண்ணுவோம், பட் அதை விட வந்து இது வந்து சேஃபாகவும் இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சி தூக்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இது ஹீட் எதுவுமே நம்ம கையில் படாது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம டோர் மேட் கூட ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில்